சட்டங்களை, படிப்பினைகளை, வரலாறுகளை சொல்லுகிற ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் கேட்கின்ற துவாக்களையும் இறைநேசர்கள் கேட்கின்ற துவாக்களையும் ஒரு சில அல்லாஹ் பிடித்தமான அடியார்கள் யார் யாரெல்லாம் துவா செய்தார்களோ அந்த துவாவையும் அல்லாஹுக்காலா குரானில் சொல்லித் தருவான். ஏன் அல்லாஹுக்காலா துவாவை குரானில் சொல்ல வேண்டும்? வரலாறுகளை சொல்கிறான், அதில் படிப்பினை உண்டு, சட்டங்களை சொல்கிறான். அல்லாஹாலா துவாக்களை சொல்லித்தருவதற்குண்டான காரணத்தை அந்த தப்சீர்களை பதிவு செய்வார்கள். ஒரு அடியான் என குரான் சொல்லப்பட்ட எல்லா துவாக்களும் அல்லாஹால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, அல்லாஹால் ஒப்புக்கொள்ளப்பட்ட துவாக்கள். பல்லாவுக்கு அந்த துவாக்களை குரானில் சொல்லித்தருவதற்குண்டான காரணம் அந்த தப்சீர்கள் எழுதுவார்கள். அடியான் எப்படி துவா கேட்க வேண்டும் அதையும் அல்லாஹாலும் சொல்லித்தரணும். துவாவை சொல்லுகிற பிள்ளாளமே ஒரு அடியான் எப்படி துவா கேட்க வேண்டும் என்கின்ற நடைமுறையும், அதே போன்று எப்படி துவா கேட்டால் நான் ஏற்றுக்கொள்வேன், அல்லாஹுத்தாலா அங்கீகரிப்பான் என்கின்ற நடைமுறையையும் அல்லாஹுத்தாலா இந்த குரானில் சொல்லுகின்ற அந்த துவாக்களின் மூலமாக அல்லாஹுத்தாலா சொல்லி தருவான். பல துவாக்கள் சொல்லி தருகிற நடைமுறை படிப்பின் என்று கேட்டால் முதல் விஷயம் குரான்ல துவாக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ரப்பனா ரப்பனா இல்ல ரப்பி ரப்பின்னு வரும். குரான்ல சொல்லக்கூடிய துவாக்கள் எல்லாம் ரப்பனான் ஆரம்பிக்கும், அப்படி இல்லைன்னா ரப்பி அப்படின்னு ஆரம்பிக்கும். பொதுவாக அரபியருடைய இலக்கணம் என்னென்னு கேட்டால் ரப்பி அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஒரு ஆளுடைய பெயர்ல மாதிரி ரப்பி அப்படின்னு கூப்பிட்றாங்கன்னா அவங்க வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறாங்க, பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களை அது மாதிரி ரப்பி அப்படின்னு கூப்பிடுவாங்க. கொஞ்சம் தூரமாக இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவருடைய பேருக்கு முன்னாடி யா போட்டு யா ரப்பி. இப்போ தூரமாக இருக்கிறார் ஒரு ஆள், இப்போ முகம்மதுன்ற வாழ்க்கை கொஞ்சம் தூரமாக இருக்காருன்னா யா முகமது அப்படின்னு கூப்பிடுவாங்க. இல்லை அப்துல்லா அப்படின் தூரமாக இருந்தால் யா அப்துல்லா, கொஞ்சம் யா வச்சு கூப்பிடுவாங்க பேருக்கு முன்னாடி. பல்லாவுதாரா சொல்லக்கூடிய எல்லா துவாக்களையும் சரி ரப்பனா ரப்பி ரப்பனா ரப்பின்னு வருது. பல்லாவுதாரா சொல்லி தரக்கூடிய அந்த படிப்பினை துவாக்கள் மூலமாக என்னன்னு கேட்டால் நாம துவா செய்வதற்கு முன்னால் என்ன என்ன மரணம்னு சொல்லி நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹாலா நமக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கான். அல்லாஹாலா சொல்லுவானா இல்லையா, நகம் அங்கரவு இலையின் அப்படில் வரி, உங்களுடைய நரம்பு உங்களுடைய உடம்போடு எப்படி பின்னி பண்ணச்சு இருக்குதோ அதை விட நெருக்கமாக உங்களுக்கு நெருக்கமாக நாம் இருக்கிறோம் என்பதாக குரானில் அல்லாஹாலா சொல்லி தருவான். ஆக அல்லாஹாலா நம்முடன் இருக்கின்றான் எல்லா சமயங்களும், நம்முடன் நெருக்கமாக அல்லாஹால் நம்முடன் இருக்கின்றான் என்கின்ற எண்ணத்தோட நாம் அல்லாஹாலா அவருக்கு துவா செய்ய வேண்டும். அடுத்து அல்லாஹாலா சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா இப்ராஹிம் அத்தகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இளைஞர் இருந்தாங்க. இப்ராஹிம் அத்தகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய காலத்துல ஊர்ல பஞ்சம் ஏற்படுது, சரியான பஞ்சம், மழை கிடையாது. அப்ப மக்கள் எல்லாம் வந்து கேட்கிறாங்க அந்த இளைஞர்கிட்ட, இந்த மாதிரி ஊர்ல பஞ்சம், நாங்களும் எவ்வளவோ துவா செஞ்சு பார்த்துட்டோம், இன்னும் மழை வந்த மாதிரி தெரியல என்பதாக ஊர் மக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த இளைஞர்கிட்ட நேரம் வர்றாங்க. இறைநேசத்தை வந்து இந்த மாதிரி ஏன் துவா ஏற்றுக்கொள்ளப்படல, ஏதாச்சும் காரணம் சொல்லுங்க என்பதாக அந்த இறைநேசத்தை அந்த மக்கள் எல்லாம் கேட்டபோது அந்த இளைஞர் சொன்னாங்க, இந்த மாதிரி உண்மையான வில்லாகி ரசூலி, நீங்க என்ன செய்றீங்க, அல்லாவை ரசூலை கொண்டு ஈமான் பண்றீங்க, அதே மாதிரி நீங்க தொழுவீங்க, நோன்பு வைக்கிறீங்க, ஹஜ்ஜு செய்யறீங்க, ஜகாத்து கொடுக்குறீங்க, ஆனா இந்த அமல்களுடைய பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுறதில்லை. தொழுதா அல்லாஹால கெட்ட விஷயங்களை எடுத்து பாதுகாக்கிறான், மானக்கேடான விஷயங்களை எடுத்து தொழுகை பாதுகாக்கிறேன், ஆனா அந்த மானக்கேடான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்து நீங்க என்ன செய்யல, தவிர்த்து கொண்டது மாதிரி தெரியல. நோன்பு வச்சா உங்களுக்கு இரையச்சம் வரும் அப்படின்னு அல்லாஹால குரான்ல சொல்லி இருக்கிறான். நீங்க நோன்பு விடாம நோன்பு வைக்கிறீங்க, ஆனா உங்களுடைய உள்ளத்துல இறை வச்சம் அந்த பாடு இல்லை. அச்சு செஞ்சா அதுக்கப்புறம் ஒரு பெற்ற அந்த கருத்த பாலகனை போல் திருப்புவா இருக்கிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா நீங்க எத்தனையோ தடவை ஹஜ்ஜு செய்றீங்க, உங்களுடைய வாழ்க்கையில திருப்பி திருப்பி பாவத்தை செஞ்சுக்கிட்டா இருக்கீங்க. அல்லாஹ் ஈமான் கொள்றீங்க கரெக்டு, தொழுவுறீங்க, அதனுடைய பிரதிபலன் உங்களுடைய வாழ்க்கையில தெரியல. தொழுகை மானக்கேடான விஷயங்களை எடுத்து உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொன்னா வெறும் பள்ளிவாசல் இல்லைன்னு சரிங்க,
தொடுவீங்களே தவிர அதனுடைய தாக்கம் நீங்க செய்யக்கூடிய வியாபாரத்துல கிடையாது, அதனுடைய தாக்கம் நீங்க நடத்தக்கூடிய குடும்பத்துல கிடையாது, அதனுடைய தாக்கம் நீங்க வைத்துக்கொள்ள அடைந்த உறவு முறைகள்ல அந்த தொழுகையினுடைய தாக்கம் இல்லை. அதே மாதிரி நோன்பு நோன்பு வைக்கிறீங்க, அந்த இறையச்சம் உங்களுடைய வியாபாரத்துல கிடையாது, நீங்க குடும்பம் நடத்திக்கின்ற பொழுது அந்த இறையச்சம் உங்கள்கிட்ட இல்லை, நீங்கள் உறவு முறைகளை பேசுகின்ற பொழுது அந்த இறையச்சம் உங்கள்கிட்ட இல்லை, அதனால்தான் உங்களுடைய வாக்கில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதாக இப்ராஹிம் அத்தம் ரஹமத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க, அவங்க சில மக்கள் ரொம்ப துவா செய்யாம தொழுகிறாங்க, எல்லாருக்கும் அதிகமாக நோக்கம் போக்காம துவா செய்யலாம், ஆனா அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்படாத துவாக்கள். ஏன் அதிகம் ஆசைப்பட்டு துவா செய்கிறார், அல்லாஹ் அவருடைய துவாவை எப்படி ஏற்றுக்கொள்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். ஆக அல்லாஹ் தஆலாவிடம் துவா செய்ய வேண்டும். துவா செய்வதற்கு முன்னால் அந்த தொழுகை என்ன காரியத்துக்காகவே கடமையாக்கப்பட்டதோ, மாணவியான விஷயங்களை விட்டு தொழுகை பாதுகாக்கும் என்று சொன்னால், நாம ஒழுங்கா தொழுதுன்னு சொன்னா நம்முடைய தொழுகை எல்லாம் மாணவியான விஷயங்களை விட்டு நம்மளை பாதுகாத்து இருப்போம். நோன்பு நமக்கு இறையச்சத்தை தரும் என்று சொன்னால், நாம அல்லாஹ் தஆலாவுக்கு பயந்து உண்மையிலே நோன்பு வச்சிருந்தோம்னு சொன்னா அது கண்டிப்பாக நமக்கு இறையச்சத்தை தந்திருப்போம். இப்படி அல்லாஹ் தஆலா கடமையாக்கிய எல்லா அமல்களுடைய பிரதிபலனும் அதனுடைய அந்த பயன்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால்தான் நாம் கேட்கக்கூடியதோ அல்லாஹ் தஆலாவிடத்தில் மக்களோடான அல்லாஹ் தஆலாவால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாவாக மாறும். இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய துவாக்களை மூலமா அல்லாஹ் வச்சு தருகிறான். முதல் விஷயம், அல்லாஹ் தஆலா நமக்கு ரொம்ப சமீபமாக ரொம்ப பக்கத்துல இருக்கிறான், அல்லாஹ் நம்ம கூடயே இருக்கிறான், நம்முடைய நரம்புகளை விட அல்லாஹ் தான் நமக்கு நெருக்கமாக இருக்கிறான். ஆடைன்னு சொன்னா ஆடை கூட கொஞ்சம் உடம்பும் டிரெஸ்ஸுக்கும் தூரம் இருக்கும், அதனால்தான் அல்லாஹ் சொல்றான் நரம்பை விட நெருக்கமாக இருக்கிறோம். உடலுக்கு எந்த அளவுக்கு நரம்பு நெருக்கமாக இருக்கிறதோ அதை விட நெருக்கமாக அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றான். துவாக்கிட்டு அல்லாஹால கபூல் செய்வான், ஆனா துவாக்குள்ள ஒரு சில வழிமுறைகள் இருக்கிறது. நாம கேட்கக்கூடிய துவால நம்முடைய எண்ணம் முழுக்க முழுக்க அல்லாஹ் நம்முடன் இருக்கிறான் என்ற எண்ணம் வர வேண்டும். அதற்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சில திருத்தங்கள் வேண்டும். தொழுகை அது ஏற்கு தாக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்த வேண்டும். வெறும் பள்ளிவாசலில் மட்டுமல்ல, பள்ளிவாசலை தாண்டி வெளியே செல்கின்ற பொழுது நாம் வைக்கின்ற உறவு முறைகளில், நாம் நடத்துகின்ற குடும்பங்களில், நாம் நடத்துகின்ற அந்த வியாபார பழக்க வழக்கங்களில் நம்முடைய தொழுகை அதனுடைய தாக்கத்தை காட்ட வேண்டும். மாணவியலான விஷயங்கள் எப்படி நம்மளை பாதுகாத்திருக்க வேண்டும். அதே போன்று நோன்பு பள்ளிவாசலை தாண்டி வெளியே நாம் வைக்கக்கூடிய வியாபாரத்தில், வெளியே நாம் வைக்கக்கூடிய உறவு முறைகளில் இறையச்சத்தை கொண்டு வர வேண்டும். இப்படி வந்ததற்கு பின்னால் கேட்கின்ற துவாவை அல்லாஹ் தஆலா உடனே ஏற்றுக்கொள்வார். ஏராளமான துவாக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தரிசித்தாலும் ஒரு துவா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்வான். ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், அந்த மக்கள் கேட்கிறார்கள், உலகத்திலே எல்லாம் வேண்டும் வேண்டும் என்பதாக என்னிடத்தில் கேட்கிறார்கள், அவர்களுக்கு நான் உலகத்தில் கொடுத்துக்குவேன், ஆனால் நாளை மறுமையில் வந்து நிற்கின்ற பொழுது கை சேதப்பட்டவர்களாக வந்து நிற்பார்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள், ரப்பனா ஆதினா ஃதுன்யா ஹஸனா வஃபில் ஆகிரதி ஹஸனத வஃதீனா அதாபன்னார், யா அல்லாஹ் உலகத்தில் வாழ்கின்ற பொழுதும் எங்களுக்கு நல்ல விஷயங்களையே கொடு யா அல்லாஹ் என்பதாகவும் கேட்கிறார்கள். வஃபில் ஆகிரதி ஹஸனா மறுமையிலும் எங்களுக்கு நல்ல விஷயங்களே கொடு யா அல்லாஹ் என்பதாக கேட்கிறார்கள். வஃதீனா அதாபன்னார், யா அல்லாஹ் எங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துவாயா என்பதாக ஒரு சில மக்கள் துவா செய்கிறார்கள். அவர்கள் கேட்ட விஷயம் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அல்லாஹ் சரியாக எல்லா விஷயங்களையும் அல்லாஹால சரியாக கணக்கு பார்த்து கண்டிப்பாக இப்படி துவா செய்கின்ற நபர்களுக்கு அல்லாஹால கொடுப்பான் என்பதாக குர்ஆன் அல்லாஹால சொல்லி காட்டிப்பான். இந்த ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடக்கிறாங்க, அப்ப அந்த சஹாபிய நலம் விசாரிப்பதற்காக வேண்டி மற்ற சஹாபிகள் எல்லாம் போயிருக்கிறாங்க. போனா அந்த சஹாபி இப்படி ஒரு துவாரம் செஞ்சிருக்கிறாங்க, யாருந்தா இதை நோயில படுத்த வச்சிருக்கிற எனக்கு நாளைக்கு மறுமையில ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு எழுதியிருந்தேன்னு சொன்னா, என்னுடைய கலாகாரங்களை எழுந்துச்சுன்னா அதை எனக்கு இந்த உலகத்திலேயே கொடுத்துரு, நாளைக்கு மறுமையில எனக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. அந்த சஹாபி துவா செஞ்சிருக்கிறாங்க, யாருலா எனக்கு நாளைக்கு மறுமையில ஏதாச்சும் தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சிருந்தனா, அந்த தண்டனையை நான் நோயில இருக்கும் பொழுது இந்த நிலைமையிலேயே எனக்கு கொடுத்துரு யாருன்றதாக
அந்த சஹாபிக்கு வாழ்ச்சிக்கிறாங்க அல்லாட்ட. இப்ப இந்த விஷயம் அந்த சஹாபியர் எல்லாம் அசுல்லாயி சல்லாலி மக்கள்கிட்ட வந்து சொல்றாங்க, யார சொல்லலா இந்த மாதிரி அந்த சஹாபி இப்படி ஒரு துவாக செஞ்சிருக்கிறாங்க யார சொல்லலா அப்படின்னு சொன்னா, ரசூல் உடனே கொண்டு போறாங்க அந்த சஹாபியை பார்க்கறது. பார்த்து அந்த சஹாபி திட்டுறாங்க, என்ன வார்த்தை சொன்னீங்க அல்லாட்ட, அல்லாட்டா இப்படியா கேட்கறது துவா, அல்லாவதாரா வேதனை செய்யறது வேதனை செய்யாதது கொடுக்கறது கொடுக்காதது அவனுடைய இருக்கும், அதுக்கு நீங்க இப்படி துவா செய்வீங்களா, நீங்க இப்படி இல்ல துவா செஞ்சிருக்கணும், ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வஃபில் ஆகிரத்தி ஹஸனத வகீனா அதாபன் நார், யா அல்லாஹ் உலகத்துல வாழும் போது எங்களுக்கு நல்ல வாழ்க்கையே கொடு, நாளைக்கு மறுமையில வரும்பொழுது எங்களுக்கு நல்ல முடிவே கொடு ஆகாங்களாக, நீ இப்படி இல்ல துவா செஞ்சிருக்கணுங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்தான். பொருளாதாரம் நல்ல நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம், குரான் சம்பந்தப்பட்ட அந்த அறிவு, இப்படி கிட்டத்தட்ட அந்த ஹசனான வார்த்தைக்கு ஒரு 10 விளக்கங்களை சொல்லுவாங்க. உலக வாழ்க்கைக்கு ஒரு மனிதன் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தேவையோ எல்லா விஷயங்களும் இந்த ஹசனா அப்படின்ற வார்த்தைக்கு கீழே வந்துடும். அதனாலதான் ஒரு சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட யார சொல்லலாம், எனக்கு ஒரே வரையில ஒரே ஒரு துவா மட்டும் சொல்லி கொடுக்குறேன், எனக்கு வேற எந்த துவா வேணாம், ஒரே வரியில எனக்கு சாண்டா எல்லா துவாவும் அடங்கிய மாதிரி ஒரே வரியில நல்ல ரத்தின சுருக்கமாக எனக்கு ஒரு துவா ஒன்று சொல்லிட்டாங்க, அந்த துவா நான் கேட்கணும், அந்த துவாவின் மூலமாக ஈருல வந்து நான் பயனடையணும். சஹாபி வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு ஒரு துவா ஒன்று சொல்லிட்டாங்க, அந்த துவாவில எனக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும், உலக வாழ்க்கையில நல்ல எல்லாமே கிடைச்சிடணும், நாளைக்கு மறுமையில எனக்கு எல்லா சிறப்புகளும் கிடைச்சிடணும் யார சொல்லலாம், அப்படிப்பட்ட துவாவை எனக்கு சொல்லிட்டார்கள் என்பதாக என்னென்ன நியமத்துகள் எல்லாம் இருக்கிறதோ எல்லா நியமத்துகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். உலகத்துல என்னென்ன வேணுமோ, உடல் ஆரோக்கியம், பொருளாதாரம், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், சாலியான பிள்ளைகள், கல்வி ஞானம், இப்படி எல்லா விஷயங்களும் கிடைப்பதற்கு ஒரு துவா என்ன துவான்னு கேட்டா அந்த துவா அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் அதுதான், இப்படி நீங்க துவா செய்யுங்க உங்களுடைய துவாக்களை நான் அங்கீகரிப்பேன் என்பதால் அல்லாஹால் குரானை சொல்லி தருவோம். ஆக இனிமேல் அல்லாஹ்வின் அடியார்களே எல்லாம் ரப்புல்லாலமீன் இதுபோன்ற துவாக்கள் குரானில் சொல்லப்பட்ட நாயகம் காட்டி தந்த நாயகம் சொல்லி தந்த இந்த துவாக்களை எல்லாம் பொருள் உணர்ந்து அதன் விளக்கம் அறிந்து அதிகரிக்கும் துவா செய்யக்கூடிய நண்பர்களாக அல்லாஹ்வுடன் அனைவரையும் ஆட்சி அருள் புரிவானார்கள். السلام عليكم سليم الحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه. السلام عليكم ورحمة الله.